என்னடா அது பித்தளவா பா பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் லூசு பயல இவ்வளவு பெரிய இரும்புல பித்தளை எப்படி பிரிச்சு எடுப்ப அதான் வெல்டர் வச்சிருக்கல அவன் கொடுத்து வெல்டர் வச்சிருக்க வேண்டியானே தெரியும் இந்தாடா மௌனே டேய் பாப்பா என்னடா சொல்லிட்டு போனாரு அந்த கேஸ் கட்டிங் பண்ணி பித்தளை பிரிக்க சொன்னாரடா அப்படியே நான் மறந்துறேன் திருடிட்டு போலாம் பாக்கறியா 2 கிலோ பித்தளை 600 ரூபாய் ஓனர்கிட்ட சொல்லிப்டுற ஏய் இங்க பாரா பஞ்சர் சும்மா 99 காத அது மேல இருக்கற மண்ணா செம்டார்ல அடிச்சிடு நான் கேஸ் கட்டிங் பண்றேன் என் கண்ணு போனா நீயே முதல்ல பே ஏய் அப்படியே சோப்பு யூப்பு போட்டு கழுவி தட்ட நேரமா அது கண்ண வைடா ஏய் வாணடா ரைடா நான்தா இருக்கன்ல ஆ அப்படியே ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னு சொல்லு பாப்போ நீ ஆம்ல நான் பொம்பள அதானே தண்ணி போட வந்திருக்க நான் தண்ணி போட்டு வந்திருக்க இது கூட தெரியல பாப்பா பாட்டலாலே அடிச்சாமாப்பா இதே பாட்டலால அடிச்சானா கை வரல உனக்கு ஏய் இவன் படிச்சிட்ட கண்டி கணக்கு பார்த்தானே பா இனிமே வேலைக்கு வேணா ஒரு வேலைக்கு வேணா நான் தான்டா ஏய் செல்வா நீ கவுண்டர்ன்றல நான் பாத்தேன் ஐயா 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 என்னடா உனக்கு ரெண்டு வெச்சனா பாரு தொலைச்சு போடு தொலைச்சு சொல்லி கூட்டி போ நீங்க ரிட்டையர் ஆயி 6 மாசம் ஆகுது யூனிஃபார்ம் போட்டு இன்ன மாமலும் வாங்கிட்டு இருக்கீயா பீஸ் பண்ண பல்புக்கு ஏறியா பணம் கொடுக்கற இப்ப தரடா யாத்துறனே ஏய் யாரா யாத்துறனே மரியாதை இப்ப நீ எப்படி இருக்கா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி இருக்குது ஆனா அப்பனும் கூலியே நானும் கூலியே உசுர மட்டும் தாண்டா விட்டு வச்சிருக்கீங்க இதே ஏத்துக்கடா என் அப்பா கரவா விட மாட்டேன் நீ நல்லா படிச்சு பெரிய அழகி வந்து அப்படியே அழகான கார்ல வந்து இறங்குவியா அப்பாவுக்கு சொந்தமா ஒரு லாரி வாங்கி தருவியா அப்பா அது அப்படியே ஓட்டின்னு உன் பிள்ளைங்களாம் தூக்கி கொஞ்சின்னு உன் கூட வாழ்ந்து செத்து போயிருவானா வேற இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல இதே இடத்துல லாரிய பாக்க பாக்க எங்க அப்பா அவங்க அடகு வச்ச மாதிரியா இருக்கு தெரியுமா ஏதாவது பண்ணி சீரிய லாரி வாங்கினோம்